ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அங்க கிரிஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. கிரிஜாவோட புருஷன் பேரு ஈஸ்வர். ஈஸ்வர் ஒரு குடிகாரன். பாவம், அப்பாவையான கிரிஜாவோட மாமியார் ரொம்ப மோசமானவங்க. அவங்க பேரு ரமா. எப்ப பார்த்தாலும் கிரிஜாவை அளவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்க பாரு கிரிஜா, விடிஞ்சும் எதுக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு. அத்தை, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதுக்குதான் நேரம் கூட பார்க்காம நான் தூங்கிட்டே இருந்துட்டேன். சாக்கு மட்டும் 1008 சொல்லுவ, ஆனா வேலை செய்யினா ஒண்ணு கூட செய்ய மாட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு தண்ணி டைமுக்கு வராதான். போ, குடத்தை எடுத்துக்கிட்டு குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. பாவம் கிரிஜா, அந்த குளூர்ல நடுங்கிக்கிட்டே ரொம்ப தூரம் போய் பானையில தண்ணிய எடுத்துட்டு வந்தா. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எப்பவோ 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போனேன், இப்பதான் வர்றதா? என் வயிறு இங்க கத்திக்கிட்டு இருக்கு, போய் சமையல செய்யி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சரிங்க அத்த. அப்படியே கிரிஜா பாவம் ஜரத்திலேயே போய் சமைக்க ஆரம்பிச்சான். அதுக்குள்ள அவருடைய புருஷன் தூங்கி எழுந்துச்சு வந்தான். எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடு. சரிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உப்மா செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. நீங்க கூட சாப்பிடுங்க அத்த. அப்படி கிரிஜா ஈஸ்வருக்கும் ரமாவுக்கும் சாப்பிட சாப்பாடு கொடுத்தா. சீ, இதுல ஒரு உப்மாவா? ஏன் இது இவ்வளவு கேவலமா இருக்கு? ஆமா ஆமா, இவ்வளவு கேவலமா சமைப்பானு நினைச்சு கூட பாக்கல, இதுல உப்பே இல்ல. இல்ல அத்த, நான் உப்பு சரியாதான் போட்டேன், நீங்க தான் தப்பா சொல்றீங்க போல. என்ன, எங்க அம்மாவையே திட்டுறியா? அப்படின்னு ஈஸ்வர் கிரிஜாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். ஏற்கனவே கிரிஜாவுக்கு ஜுரம்ன்றதுனால ஈஸ்வர் அடிச்சதும் அந்த ஜுரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பாரு கிரிஜா, ரொம்ப நாளா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர்ல உன்னை விட லேட்டா கல்யாணம் ஆன எல்லாருக்கும் குழந்தைங்களே பிறந்துருச்சு. ஆனா நீ என்னன்னா இன்னும் கர்ப்பமா கூட ஆகவே இல்லை. இன்னும் 1 வருஷத்துல உனக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா உன்னை இந்த வீட்டை விட்டே நான் துரத்திடுவேன், ஜாக்கிரத. அப்படின்னு மாமியார் ரமா கிரிஜாவை மிரட்டினாங்க. பாவம், புருஷன் அடிச்ச வலி தாங்க முடியாம கிரிஜா அங்கிருந்து பூஜை ரூமுக்குள்ள போனான். சுவாமி வெங்கடேஸ்வரா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீதா. என் அத்தை இப்ப பேசினத என்னால தாங்கவே முடியலப்பா. 1 வருஷத்துல நான் குழந்தை பெத்துக்கல அப்படின்னா என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்களாம். எனக்கு ஒரு குழந்தைய கொடு சாமி. அப்படி கிரிஜா அவ தினமும் கும்பிடுற பெருமாள் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டா. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் கிரிஜா கர்ப்பமா இருந்தா. சுவாமி, உனக்கு கோடான கோடி நன்றிப்பா. நான் சொன்னதை கேட்டு என் கஷ்டத்தை தீர்த்ததுக்கு உடனே இந்த விஷயத்த அத்தை கிட்டயும் அவர்கிட்டயும் சொல்றேன். அத்தை, என்னங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல போறேன். என்ன அது? அத்தை, நான் கர்ப்பமா இருக்கிறேன், அம்மா ஆக போறேன். சொல்லிட்டா, எப்பவோ சொல்ல வேண்டிய வார்த்தைய இப்ப போய் சொல்றா. சரி சரி, போய் சமையல் செஞ்சு எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. இங்க பாரு, கர்ப்பமா இருக்கிறேங்கிற பேரை சொல்லி வேலையெல்லாம் செய்யாம இருக்க கூடாது. எல்லா வேலையும் நீதான் செய்யணும். எங்க அம்மாவால இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய முடியாது. சரிங்க, எப்பவும் போல வேலைங்களை நானே செஞ்சுக்கிறேன், அத்தையே கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், உங்க அப்பா வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வா. போன மாசம் தானங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு என்னோட அப்பா. இப்போ மறுபடியும் காசு கேட்டா எப்படி கொடுப்பாரு? ஏற்கனவே எனக்கு வயசுக்கு வந்த தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் செய்யணும்ல. என்னடி, என் பையனையே நீ எதிர்த்து பேசுறியா? அவன் கேக்கும் போதெல்லாம் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது உன்னோட கடமை. ஆனா அத்தை, என் அப்பா கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்ல, தங்கச்சியோட கல்யாணத்துக்காக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துல நான் அவர்கிட்ட காசு கேட்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பணம் தேவைப்படுது. பிறந்த வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர முடியலனா நீயே வேலைக்கு போய் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து கொடு. இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படிங்க வேலைக்கு போறது? நான் வேற கர்ப்பமா இருக்கிறேன். ஏன் ஏன் போக முடியாது? எனக்கு பணம் வேணும் அவ்வளவுதான், இல்லனா உன்னை விவாகரத்து பண்ணிடுவ. அப்படின்னு ஈஸ்வர் சொன்னதுனால கிரிஜா ரொம்பவே வருத்தப்பட்டா. ஏதாவது வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு புருஷன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. எனக்கு பலகாரம் செய்யறதுக்கு நல்லா தெரியும், அதை செஞ்சு நான் வெளியே பஜார்ல வித்துட்டு வரேன், அப்போ நிறைய பணம் கிடைக்கும். அப்படி கிரிஜா பலகாரங்களை செஞ்சு அதை கொண்டு போய் வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. கிரிஜாவுக்கு இப்போ நிறமாசம். பாவம்,
அன்னைக்கு கிரிஜாவுக்கு ரொம்பவே அசதியா இருந்துச்சு. அத்த இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்குது அத்த. நான் இன்னைக்கு பலகாரம் விக்கிறதுக்கு போல அத்த. அது எப்படி முடியும்? நீ விக்க போலனா பணம் எங்கிருந்து வரும் அப்படின்னு ரமா வலுக்கட்டாயமா கிரிஜாவை பலகாரம் விக்கிறதுக்காக வெளியில அனுப்புனான். பாவம் கிரிஜா பலகாரம் எடுத்துக்கிட்டு போகும்போது வாசல்லயே மயக்கம் வந்துருச்சு. ரொம்ப மயக்கமயக்கமா வருது. இந்த பலகார கூடிய கூட என்னால சுமக்க முடியல. சுவாமி வெங்கடேஸ்வரா என்ன காப்பாத்து காப்பாத்து. அப்படி கிரிஜா பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டா. அப்போ பெருமாள் பத்மாவதி தாயார் கூட சேர்ந்து கிரிஜா முன்னாடி வந்தாரு. சுவாமி வெங்கடேஸ்வரா என்ன காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. உன்னோட இந்த தரிசனத்துக்காக நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? உன்னுடைய பக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நீயே கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அந்த பணத்தை உன் புருஷக்கிட்ட கொடுக்குற அப்பா அம்மா மேல உனக்கு இருக்கிற பாசம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ கர்ப்பமா இருந்துகிட்டு வெயில்ல வேற இப்படி வேலை செய்யறத பாக்கும்போது எங்க மனசு தாங்கல. அதுக்குதான் உனக்கு கருணை காட்டுறதுக்காக நாங்க வைகுண்டத்துல இருந்து நேரே இங்க வந்துட்டோம். இனிமே உன்னுடைய வீட்டுல கஷ்டம் அப்படிங்கறதே இருக்காது. உன்னுடைய புருஷனுக்கும் உன்னுடைய மாமியாருக்கும் நான் நல்ல குணத்தை பிரசாதமா கொடுக்கறேன். அவங்க ரெண்டு பேரும் இனி உன்னை பத்திரமா பாத்துப்பாங்க. உனக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கும். அப்படி பெருமாளும் பத்மாவதி தாயாரும் கிரிஜாவுக்கு நிறைய வரங்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து மறைஞ்சிட்டாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஏழை பொண்ணு இருந்தா. அவ பேரு கீர்த்தி. அவ கிழிஞ்சு போன துணிகளை போட்டுக்கிட்டு பாழடைஞ்ச வீட்டுல அவளோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தா. கீர்த்திக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி மேல ரொம்ப பக்தி. அவ பிச்சை எடுக்கிற பொண்ணா இருந்தாலும் தினமும் குளிச்சு கடவுளை வணங்குவா. அப்படி வணங்கும் போது இந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பா. வெங்கடேஸ்வர சுவாமி, எனக்கு நல்லது கெட்டது தெரியாதப்பவே நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே என் அப்பா அம்மாவை விதி கூட்டிட்டு போயிடுச்சு. எனக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து நான் உன்னை தவிர வேற எந்த கடவுளையும் வணங்கல. எனக்கு எல்லாமே நீதான் சுவாமி. இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பாடு கை நிறைய காசுன்னு மனசு நிறைஞ்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோப்பா. அப்படி வேண்டிக்கிட்டு ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு, சரி இன்னைக்கு யார் வீட்டுக்கு முன்னாடி நின்னு தர்மம் கேட்டா நல்லா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு வீட்டை பார்த்து, அந்த கொடுமக்காரி கங்கம்மா வீட்டை செலக்ட் பண்ணலாம். அந்த வீட்டு காலிங் பெல்ல அடிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே கதவை திறந்துகிட்டு கொடுமக்கார கங்கம்மா அங்க வந்தா. கீர்த்திய பார்த்து ரொம்ப கோவமா, அடியே பிச்சை எடுக்கிறவளே, உனக்கு வேற வீடு கிடைக்கலையே அடி. என் வீடுதான் கிடைச்சதா? எதுக்காக என் வீட்டு காலிங் பெல் அடிச்ச? ஆனா அத பொண்ணே அப்படின்னு கங்கம்மா திட்டும் போது கீர்த்தி அத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சா. மூஞ்சிக்கு நேரா நான் திட்டுறேன், நீ என்னனா சிரிக்கிறியா? பாட்டி நீங்க என்ன திட்டினா எனக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். என்னடி சொல்ற, நான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ ஏதோ ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இப்படி பேசுற. உனக்கு பைத்தியம்தான் புடிச்சிருக்கு. பாட்டி வாயில ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க, அப்படியே கையில கொஞ்சம் இட்லிய கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே போவேன். உங்களுக்கு புண்ணியமாச்சு வந்து சேரும். நீங்க செத்துட்டா சொர்க்கத்துக்கு தான் போவீங்க. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? உனக்கு நான் இட்லி கொடுத்தா சொர்க்கத்துக்கு போவேன், கொடுக்கலன்னா நரகத்துக்கு போவனா? முதல்ல டிஃபனை கொடுத்துட்டு கேளுங்க பாட்டி. டிஃபன் கொடுக்காமலேயே இப்படி கேட்டீங்கன்னா எப்படி? அப்படி அவ கேட்டதும் கங்கம்மா எதுவுமே பேசாம வேகமா போய் டமால்னு கதவை சாத்திக்கிட்டா. அத பார்த்து சிரிச்சுக்கிட்டே கங்கம்மா வீட்டுக்கு முன்னாடி இருந்து அவ நடந்து போனா. அப்போ வழியில ரெண்டு பசங்க பேக மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறத பார்த்த கீர்த்திக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவ வருத்தப்பட்டு அழுதுகிட்டே, எனக்கு கூட அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா நானும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பேக் மாட்டிக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு மம்மி டேடி பாய் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிருப்பேன். ஆனா என் தலையெழுத்து விதி என்ன அனாதையாக்கிடுச்சு. நான் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அந்த விதி நல்லா சிரிக்கும் அப்படின்னு அவளை அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து இன்னொரு வீட்டுக்கு போனா. சாப்பாடு போடுங்கம்மான்னு கேட்டா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா அவளுக்கு சாப்பாடு போட்டாங்க. அவ அந்த வீட்டுக்கு வெளியவே ஒரு ஓரமா உட்காந்து அதை சாப்பிட்டா.
அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் அவ அந்த மரத்துக்கு பக்கத்திலே போய் நின்னு பிச்சை கேட்டா. அன்னிக்கு அந்த ஊர்ல பண்டிகை. அவ விடியற்காலமே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கடவுளை வணங்கினா. வெங்கடேஸ்வர சுவாமி, இன்னைக்கு இந்த ஊர் முழுக்க பண்டிகை. எனக்கு மட்டும் இல்ல, எல்லார் வீடும் சொந்த பந்தங்களால கலகலன்னு இருக்கும். ஒரு சில வீடு மஞ்சள் குங்குமத்தோட மின்னும், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என் வீட்டை பாருங்க, தூசு விரிசலு எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கிற சுவருங்க, கிழிஞ்சு போன துணி, பிச்சை எடுக்கிற தட்டு, இப்படி என்னோட வாழ்க்கை ரொம்பவே அசிங்கமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த வாழ்க்கை? அவ அப்படி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி அவ முன்னாடி வந்தாரு. அழுதுகிட்டு இருந்த அவளை பாசமா கூப்பிட்டதும் எதிர்க்க நிக்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தான் அப்படின்னு அவளால நம்பவே முடியல, தகச்சி போய் நின்னா. கீர்த்தி, இது உண்மைதாமா, கனவில்ல அப்படின்னு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சொன்னதுமே அதை கேட்டு அவ ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. வெங்கடேஸ்வர சுவாமி, எனக்காக தான் வந்தீங்களா? ஆமாமா, அப்பா அம்மா இல்லாத ஆனதேன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால, உனக்கு அப்பா அம்மா இல்லாமே இல்லை. பூமி தாய் தான் உனக்கு அம்மா, ஆகாயந்தா அப்பா, காத்து தான் அண்ணா, மலை தான் அக்கா, இப்படி சொல்லிக்கிறதுக்கு உனக்கு நிறைய பேர் இருக்காங்க அம்மா. ஆனா அவங்கள பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, எனக்கு பிடிச்சத வாங்கித்தாங்கன்னு கேட்க முடியாதே சுவாமி. சாப்பாடு கூட அவங்க எனக்கு ஊட்டி விட முடியாது, என் கூட சேர்ந்து விளையாட கூட மாட்டாங்க. அப்படி கீர்த்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசினதும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சு ஒரு மந்திர கவுனை வர வச்சாரு. அவர் அந்த மந்திர கவுனை கீர்த்திக்கு கொடுத்து, கீர்த்தி, இது ஒரு மந்திர கவுன், நீ இத போட்டுக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கும். சாப்பாடு வேணும்னாலும் வேற ஏதாவது வேணும்னாலும் நீ இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த மந்திர கவுனை கொடுத்துட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி மறைஞ்சு போயிட்டாரு. கீர்த்தி மந்திர கவுன் கிட்ட, மந்திர கவுனே, நான் கேக்குறதெல்லாம் நீ கொடுப்பேன்னு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சொல்லிட்டு போனாரு, அது உண்மையா? கொடுக்கறேன் கீர்த்தி, உனக்கு என்ன வேணும்னு கேளு. எனக்கு தங்கறதுக்கு வீடு, போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி, படிக்கிறதுக்கு புத்தகம், வாழ்றதுக்கு காசு வேணும். அப்படி கீர்த்தி கேட்டதுமே எல்லாமே அவ கண்ணு முன்னாடி வந்துருச்சு. அப்பத்துல இருந்து கீர்த்தி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா.